அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வீடுகளில் நடைபெறும் சோதனையில் திமுக அரசுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி பேட்டி. மதுரையில் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போதே அவர்களின் அமைச்சர்களின் வீடுகளில் சோதனை நடைபெற்றது. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வீடுகளில் நடைபெறும் சோதனையில் திமுக அரசுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. லஞ்ச ஒழிப்பு துறையை கடந்த வாரம் பத்திரப்பதிவு துறையில் கூட சோதனை நடத்தியுள்ளார்கள். எனவே முன்னாள் அமைச்சர்கள் வீடுகளில் நடைபெறும் சோதனையில் எந்த உள்நோக்கமும் கிடையாது என்றவர், இது சட்ட நடவடிக்கை, இதை அரசியல் ஆக வேண்டாம். திமுக மாவட்ட செயலாளர்கள் வசம் காவல்துறை உள்ளதாக அண்ணாமலை சொல்வது தவறு. யார் தவறு செய்தாலும் காவல்துறை தண்டிக்கும். திமுகவினர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு சுதந்திரமாக செயல்படுகிறது. ஒன்றிய அரசிடம் தமிழகத்திற்கு தேவையானதை முதலமைச்சர் கேட்டு வாங்கிக் கொண்டிருக்கிறார். மீனாட்சி அம்மன் கோவில் சொத்துக்கள் தவறாக பதிவு செய்யப்பட்டிருந்தால் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். தவறான பதிவுகளை ரத்து செய்யும் சட்ட முன்வடிவு அமலுக்கு வந்தால் இதுபோன்ற முறைகேடுகள் முற்றிலும் தடுக்கப்படும் என்று அமைச்சர் மூர்த்தி கூறினார். நேற்றைய முன்தினம் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மகளிர் சுயேதிக் குழுக்களினுடைய கடன் வழங்கக்கூடிய விழாவும், அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் அந்த டிடிசிபி என்ற நகர் ஊரமைப்புத்துறை கட்டிடத்தை தமிழகம் முழுவதும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள். நம்முடைய மதுரை மண்டலத்தை பொறுத்தளவில் இன்றைய நிகழ்ச்சியிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு டாக்டர் அனிசேர் ஐஏஎஸ் அவர்களும், மாநகராட்சியினுடைய ஆணையர் திரு டாக்டர் கார்த்தியன் ஐஏஎஸ் அவர்களும், அதே போல் வீட்டு வசதித்துறையினுடைய எஸ்சி அவர்களும் சிஏ அவர்களும், அதே போல் நம்முடைய தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பூமிநாதன் அவர்கள், சோழவந்தான் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தம்பி வெங்கடேசன் அவர்கள், அதே போல் நம்முடைய டிடிசிபியினுடைய ஏடி சார் நம்முடைய விஜயன் அவர்கள் மற்றும் உள்ள இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு சமூக ஆர்வலர்கள், எங்கள் பகுதியினுடைய பொதுமக்கள், பத்திரிகை துறை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாம் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். இந்த கட்டடத்தை பொறுத்தளவில் மொத்த மதிப்பு 5 கோடி அளவிலும், இந்த கட்டடத்தினுடைய மதிப்பு 3.2 கோடி ரூபாய் அளவில், இங்கே மிகப்பெரிய எல்லா வசதிகளோடும் இந்த கட்டடத்தை கட்டி முடிக்கப்பட்டு இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள். நாளைய தினமிருந்து இது மக்களுடைய பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த முன்னாள் அமைச்சர்கள்ட்ட தொடர்ந்து அந்த சோதனை என்பது நடந்துருக்கு. 5வது அமைச்சர் தங்கமணி வீட்டில் வந்து நடந்துருக்கு. பழி வாங்கும் நடவடிக்கை என்ற மாதிரி சொல்கிறாங்க. அது போன்ற நடவடிக்கைகள் தான் நீங்கள் திமுக அரசு மேற்கொள்றீங்களா? என்ன சொல்கிறீங்க சார்? தங்கமணி அமைச்சர் முன்னாள் அமைச்சர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடக்குது. தொடர்ந்து அவர்களுடைய ஆட்சியில் இருக்கும்போது, அதிமுக ஆட்சி இருக்கும்போது, அதிமுகவினுடைய அமைச்சர்களுடைய வீடுகளில் அன்றைய தினமும் இது போன்ற சோதனைகள் நடந்ததை நீங்களெல்லாம் அறிவீர்கள். இதை பொறுத்தளவில் யாரையும் பழிவாக்கக்கூடிய எண்ணத்திலேயோ நோக்கமோ இல்லாதவர் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள். இதற்கும் எங்களுடைய ஆட்சியை பொறுத்தளவில் மக்களுக்கு என்ன செய்ய முடியும், எந்தெந்த வகையில் மக்கள் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை மட்டும்தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் படிப்படியாக அந்த துறையை பொறுத்தளவு நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய, இது எங்களுடைய அரசினுடைய வேலை. லஞ்ச ஒழிப்புத்துறைன்றது தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை சார் இருக்கு. அதனாலதான் அதிமுக ஆட்சியின் போது வந்து வருமான வரித்துறை சோதனை பண்ணாங்க, அது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறைன்றது வந்து தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு. அதனால தமிழக அரசு சொல்லிதான் அந்த தொடர் சோதனை நடக்குது. லஞ்ச ஒழிப்புத்துறை நான் சார்ந்திருக்கக்கூடிய பத்திரப்பதிவு வணிகத்துறையில கூட கடந்த வாரம் ரைடு பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். பல அதிகாரிகளையும் இது மாதிரி சோதனை செஞ்சிட்ருக்காங்க. அதுக்காக எங்களை நாங்களே சோதனை செஞ்சுக்கிட்டுருக்கோம். அவங்களுக்கு வரக்கூடிய தகவலினுடைய அடிப்படையில் அதை சார்ந்திருக்கக்கூட இந்த துறையினுடைய அதிகாரிகள், அது அரசு அலுவலராக இருந்தாலும் சரி, அதே போல் இன்றைக்கி அமைச்சர் பெருமக்களாக இருந்தாலும் கூட, ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னுக்க கூட ஒரு துறையினுடைய உயரதிகாரியாக அந்த பெண்மணி நிறத்தால் 2 கோடிக்கும் மேலே இருக்கக்கூடியதாக ஆய்வு செய்திருக்கிறார்கள். அது மாதிரி இதெல்லாம் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்றை கொண்டாந்து
सटपूर्व तवकूर अगर अरेस्ट पड़पुर तवालमचरव नेर चलें पल मुड़े अम्मा उणवते लेसा और पोस्ट ओटार कची विवेक एंे अदकूर नमदमचरव सटतकूर यार मटवर नाम उपर मीदान तवलो एंटा अभी विचारण से मीदिक इप्ली तवान परपा उन्मानी परपिकार निश्चय मानमचरव नेम अच्छी से सट उ मुदलो तम ने அமைச்சர் மூலமாக அந்தந்த துறைக்கு கிடைக்க வேண்டியதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் போது வெள்ள நிவாரணத்தினால் மழையின் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏறத்தாழ 8000 கோடிக்கு மேலாக அதையும் அந்த ஒன்றிய அரசு இடத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கேட்க வேண்டியதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகம் மிக சிறப்பான நிர்வாகமாக இந்தியாவிலே இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஒரு முன்மாதிரியாக இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது पत्रिक அதுக்குள்ள மதுரை மக்களுக்கு எல்லாரும் எதிர்பார்க்கிற அளவை விட மகிழ்ச்சிகரமான செய்திகள்லாம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்க இருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல பிளான் அப்ரூவலுக்காக நிறைய அமௌண்ட் கொடுக்க கூடியதும் கையூட்டு கொடுக்க கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குங்கறாங்க. அதெல்லாம் தடுக்க நடவடிக்கை எடுக்க முடியுமா? சட்டபூர்வமாக ஆதாரத்தோடு நீங்கள் கொடுக்கப்பட்டால் அது உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். मीनाक्षिमन எந்த ரெஜிஸ்ட்ரேஷனா இருந்தாலும் சரி ஆதாரப்பூர்வமாக கொடுக்கப்படுகின்ற போது அவர் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் இன்னும் ஒரு சில மாதங்களில முழுமையாக இது போன்ற தவறுகளுக்கு நடைபெறாத வகையிலே தான் அரசியல் முன்னணி அதாவது சட்ட முன்மடிவு கொண்டு வந்திருக்கோம் இந்த சட்டம் என்பது இந்திய அரசியல் அமைப்பு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை अगे तुतान मसोदा सटमे नावे आलना जनाधिपत अगे डेल पल मुझे अंत सटमेंट इन तव निश्चय नएराम इोद नएपुर तवर अवे
எங்களுடைய அதிகாரிகள் மூலமாக நீதிமன்றத்தில் நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் பரிந்துரை செய்வோம் என்பதை சார் நீங்க டவுட் பிளான் 87ல போட்டத வந்து கொண்டு வந்திருந்தாங்க சொல்லிட்டு அதை காசு வாங்கி கொடுத்தாங்க நீங்க அப்ரூவ் பண்ணனும்னா மாநகராட்சியில உள்ள சுந்து கிராமம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டவுன் பிளானிங் 87ல போட்டத வந்து ஸ்கீம் ரோடுன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த இது நடைமுறையில் இல்லை கிடைக்கிட்டு வீடு கட்டிட்டாங்க நடுவில் ரோடுன்றது வராது ஆனால் அது போன ஆட்சியில் அதை இன்னமும் தொடருது என்ன தொடருது அந்த ஸ்கீம் ரோடுன்னு சொல்லி போட்டு டவுன் பிளானிங்ல போட்டுப்பாங்க 87ல போட்டது அது நடைமுறையில் இல்லை எல்லாம் வீடு கட்டிட்டாங்க ஊடால உள்ள பிளாட்டு இதுகளுக்கெல்லாம் வந்து அப்ரூவல் வாங்க போனால் நீங்கள் டவுன் பிளானிங்ல இருக்கு பப்ளிக் ப்ராசஸில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நடைமுறையில இல்லை போன ஆட்சியில் அதை கையில் எடுத்துக்கிட்டாங்க அது இன்னும் நடைமுறையில் இருக்கு அதை நீக்கி போது யாரெல்லாம் அது மாதிரி பிரச்சனை இருக்கிறதோ நீதிமன்றத்திற்கு சென்று பல பேர் அதற்கான உத்தரவை பெற்று வந்திருக்கிறார்கள் அந்த உத்தரவை பெற்றிருக்கிறவர்கள் அனைவருக்குமே அதை டிடிசிபி மூலமாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அது முழுமையாக முற்றிலுமாக அகற்றுவதற்கு இப்போது மாஸ்டர் பிளான் வர இருக்கிறது அதே போல் மதுரைக்கு அதான் சொன்னேன் ஒரு 20 நாள் போருங்க நீங்கள் நினைக்கிறதெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்ய காத்திருக்கிறார் என்பதை தெரியும் இல்லை 20 நாள் போருங்க